கோவை புரூக்ஃபீல்ஸ் வணிக வளாகத்தில் இன்று ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பாக இறுதி ஆரோக்கியம் மற்றும் சிகிச்சைகள் குறித்த மாபெரும் விழிப்புணர்வு கண்காட்சி துவங்கியது. வளர்ந்து வருகின்ற இளம் தலைமுறையினருக்கு இருதய ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இன்று கோவை புரூக்ஃபீல்ஸ் வணிக வளாகத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பாக விழிப்புணர்வு கண்காட்சியின் துவக்க விழா நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து கண்காட்சியில் இடம் பிடித்துள்ள அரங்குகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் செவிலியர்கள் மருத்துவர்களிடம் இருதய நோய் ஏற்படாமல் தடுப்பது குறித்தும் இருதய நோய் ஏற்பட்டால் என்னென்ன செய்ய வேண்டும் என்றும் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி கூறுகையில், இங்கு இருதயத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாடு குறித்த மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் மாதிரி செயல் விளக்கம் அளிக்கப்படுகின்றது. மேலும் இதயத்தில் உள்ள அடைப்புகளுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது என மருத்துவர்கள் விளக்கம் தருவதாக கூறினார். மேலும் குழந்தைகளுக்கான இருதய அறுவை சிகிச்சைகள் மற்றும் இத்துறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய கருவிகள் குறித்து எடுத்துரைக்கப்படுகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் SNR அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி ராம்குமார், மருத்துவ இயக்குநர் ராஜகோபால், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன் மற்றும் ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை கல்லூரி மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.